வணக்கம். சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேழ்வரகு, அதாவது ராகி லட்டு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இந்த ராகி லட்டு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது ரொம்ப சத்தான லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு 1 கப்பு. இந்த கப்புல நான் 2 கப் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல 1 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இனிப்பு தேவைப்படுறத அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஏலக்காய், 6 ஏலக்காவை பொடிச்சு வச்சிருக்கேங்க. இப்ப 1 ஸ்பூன் நெய்யில இந்த ராகி மாவை கருக விடாம பார்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்ப 1 ஸ்பூன் நெய் விட்டுலாங்க. இப்ப ராகி மாவை போட்டு மிதமான தீச்சுட்டுல நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். ராகி மாவை 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மணம் வர அளவுக்கு 5 நிமிஷம் பக்கம் பொறுமையா வறுத்தெடுத்து வச்சுங்க. அதே மாதிரி கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை வறுத்தெடுத்து வச்சிடலாங்க. இப்ப முந்திரி பருப்பை வறுத்து வச்சாச்சு. மிச்சம் இருக்கிற நெய்ய உருக்கி வச்சாச்சுங்க. இப்ப வறுத்து வச்ச ராகி மாவை 1 பவுல்ல மாத்திரலாங்க. இது கூட நல்லா தட்டி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நல்லா நைஸா வெள்ளத்தை தட்டி வச்சிருக்கோங்க. இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ராகி மாவு வறுத்தது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா கையில ரொம்ப சூடு பிடிக்கும். இது கூட எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடயே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்திடலாம். வெல்லம், ராகி மாவு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்த கலவையை மிக்சியில 1 அடி அடிச்சிடலாங்க. 2 டைம் அரைச்சி எடுத்துடலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சாச்சுங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் நெய் விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருக்கி வச்ச நெய் வெது வெதுப்பான சூட்ல நம்ம இது கூட தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சுக்கலாங்க. நம்ம தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கலாம். குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் டைத்துக்கும் கூட இந்த மாதிரி லட்டு செய்து வச்சு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியம். நல்லா இருக்க அழுத்தி பிடிச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுவே வெது வெதுப்பான சூட்டில் உள்ள நெய்யை கொஞ்சம் ஊற்றி நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. வேணுங்கிற சைஸ்க்கு 1 ஸ்பூனுங்கிறது 2 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்குங்க. இப்போ சூப்பராக சுவையான சத்தான ராகி லட்டு செய்தாச்சுங்க. நம்ம இது கூடயே முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பொடிச்சு உள்ள உருண்டை பிடிச்சிருக்கோம். வேணா எக்ஸ்ட்ரா முழு முந்திரியை நம்ம இந்த மாதிரி லட்டு மேலே வச்சும் கூட உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு வெல்லம் வந்து நல்லா இலகன பதத்துக்கு இருந்தால் தான் அது உருண்டை பிடிக்கும் போது நம்மளுக்கு நெய் அதிகமாக இழுக்காதுங்க. வர வரன்னு வெல்லம் இருந்தால் உங்களுக்கு நெய் கொஞ்சம் கூடுதலாகவே பிடிக்கும். பார்த்து வெள்ளம் இலகன வெள்ளமாக வாங்கி இந்த மாதிரி ராகி லட்டு செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு சாப்பிடலாங்க. ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும், ஆரோக்கியமான லட்டு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த ராகி லட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.